ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அருமையான செஸ் ஸ்டடிஸ் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனல் இனி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் போர்டில் பார்த்துட்டு இருக்க இந்த செஸ் ஸ்டடி யாரால் கம்போஸ் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அலோயஸ் ஒட்டாவா அப்படின்ற ஒருத்தரால் தான். இது வந்து 1962 கம்போஸ் பண்ணப்பட்ட பசில். இந்த பொசிஷனில் ஒயிட் டு பிளே அண்ட் ஒயிட் வந்து இந்த கேமை வந்து எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பொசிஷனை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒயிட்டு கிட்ட வந்து ரெண்டே ரெண்டு மைனர் பீஸ் தான் இருக்குது, பட் பிளாக்கு கிட்ட வந்து ஒரு குயினே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, ஒயிட்டு கிட்ட வந்து இமீடியட்டாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பான்ஸும் எதுவும் பெருசாக கிடையாது. எல்லா பான்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்வேர்டில் தான் இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிளாக்கோடைய குயின் பார்த்தீங்கன்னா ஒரு கேஜுக்குள்ளே இருக்கிறாரு. ஸோ அந்த கேஜுக்குள்ளேயே பிளாக்கோடைய குயினை நம்ம எப்படி வச்சு கேமை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரே ட்ரம்ப் கார்டு அது மட்டும்தான். இப்போ பிளாக்கோடைய குயினால் வந்து G2 வர முடியாது அண்ட் F1 வர முடியாது. கிங் வந்து கார்ட் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் பிளாக்கோடைய குயினால் இந்த ஸ்கொயருக்கும் வர முடியாது, அதாவது H4 வர முடியாது. இங்கே பான் வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டுருக்காரு. பிளாக்கோடைய குயினுக்கு வரக்கூடிய ஒரே ஸ்கொயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா H5 மட்டும்தான். ஸோ H5 வந்தாருன்னா அவருடைய குயின் வந்து ரிலீஸ் ஆகிடும். அண்ட் அதுலேருந்து பிளாக் வந்து குயினை வச்சு கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒயிட் வந்து சிம்பிளாக பிஷப் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா குயின் H5 வருவார். குயின் H5 மூலிமா நீங்கள் திருப்பி இந்த பானை வந்து புஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களால் முடியாது. ஏன்னா என்ன நடக்கும்னா நெக்ஸ்ட்டு குயின் C5 செக் தரலாம். குயின் C5 செக் மூலிமா இப்போ வந்து கிங் வந்து F1 வராருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த நைட்டை கேப்சர் பண்ணிக்கலாம். இப்பயும் நீங்கள் இந்த பானை புஷ் பண்ணி திருப்பி நம்ம நெக்ஸ்ட் மூவில் பானை ப்ரொமோட் பண்ணிக்கலாம் நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த இடத்துல அது உங்களால் முடியாது. ஏன்னா நம்ம வந்து இந்த A1 ஒரு செக் தரோம். இப்போ கிங் வந்து வேறு இடத்துக்கு போனதுக்கப்புறமா நம்ம திருப்பி இந்த B5 ஒரு செக் தரோம். இப்போ கிங் திருப்பி வேற எங்கேயாவது போனதுக்கப்புறமா நம்ம இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி இந்த பானை வந்து உங்களால் ப்ரொமோட்டே பண்ண முடியாது. அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிஷப் டெக்ஸ் பான் வந்து ஒயிட்டுக்கு வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. ஓகே, நீங்கள் பிஷப் டெக்ஸ் பான் நான் ப்ளே பண்ணுறேன், இப்போ பிளாக் வந்து அவருடைய குயினை வந்து வெளியில் கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், நான் நைட் வச்சு பிளாக் பண்ணிக்கிறேன், நான் நைட் வச்சு பிளாக் பண்ணி நான் வந்து என்னுடைய பானை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல சிம்பிளாக என்ன ஆகுன்னா குயின் E5 ப்ளே பண்ணுவார். பிளாக் குயின் E5 மூலிமா திருப்பி குயின் வந்து இந்த D4 ஸ்கொயருக்கு வருவார். இப்போ நீங்கள் உங்களுடைய பானை ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த இடத்துல என்ன ஆகுனா நம்ம அழகாக கிங் D8 ப்ளே பண்ணிக்கலாம். கிங் D8 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இப்போ நீங்கள் இந்த பானை ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ குயின் D4 அவைலபிளாக இருக்குது. குயின் D4 மூலிமா நம்ம ஒரு செக் தரோம். அண்ட் நெக்ஸ்ட்டு கிங் வந்து F1 மூவ் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த பானையை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பானை வந்து ஃபால் ஆகிடும். அண்ட் இதுலேருந்து பிளாக் வந்து சிம்பிளாக கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது, எக்ஸப்ட் ஒரே ஒரு மூவை தவிர்த்து. ஸோ நீங்கள் இந்த இடத்துல எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த இடத்துல குயினை வந்து வெளியில் வர விடாமல் நம்ம தடுக்கணும். நம்மளுடைய பிஷப் வந்து இங்கே வந்தார்னா குயினை வந்து வெளியில் வர விடாமல் தடுக்கலாம். பட் பிஷப்க்கு வந்து கிங் வந்து அட்டாக் பண்ணிடுவார், அதனால் நம்மளுடைய பிஷப் வந்து டைரெக்டாக இங்கே கொண்டு வர முடியாது. பட் நம்மக்கிட்ட நைட் இருக்குது, இந்த நைட்டை வச்சு நம்ம எப்படி இந்த கேம் வந்து கொண்டு போகணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இமீடியட்டாக நம்மளுடைய பிஷப்பை வந்து இங்கே வர முடியாது. அண்ட் நம்ம டைம் கொடுத்தோம்னா பிளாக்குடைய குயின் வந்து வெளியில் வந்துடுவார். ஸோ நம்ம நைட்டை வச்சு தான் நம்ம வந்து கேமை வந்து ப்ளே பண்ணணும். பட் நம்ம நைட்டை எப்படி டெம்போவோட கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நைட்டை எப்படி டெம்போவோட கொண்டு வர போகிறோம் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு கரெக்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பான் புஷ் தான். நம்ம வந்து இந்த பானை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். இந்த பானை சாக்ரிஃபைஸ் எதுக்காக பண்ணுறேன், இந்த இடத்துல நான் வந்து சிம்பிளாக பான் எடுக்காமல் நான் என்னுடைய குயினை வந்து வெளியில் கொண்டு வந்துடுவோம் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல சிம்பிளாக நம்ம வந்து A7 ப்ளே பண்ணிக்கலாம். A7 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இப்போ என்ன தான் குயின் வெளியில் வந்தாலுமே நம்ம அழகாக இந்த பானை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இந்த பான் ப்ரொமோஷனை பிளாக்கோடைய குயினால் தடுக்கவே முடியாது. அதனால இந்த பானை புஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ பிளாக் என்ன பண்ணுறாருன்னா கண்டிப்பாக இந்த பானை வந்து டேக் பண்ணி தான் ஆகணும். பிளாக்கும் இந்த பானை வந்து டேக் பண்ணிக்கிறாரு. இந்த பானை பிளாக் டேக் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன, எதுக்காக இந்த பானை வந்து நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி பிளாக்கோடையே இந்த பானை இங்கே கொண்டு வர அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம பிஷப்பை வச்சு அழகாக இந்த C6 ஸ்கொயரில் ஒரு சூப்பரான செக் தரும். இந்த பான் வந்து இந்த B7 ஸ்கொயரில் இருக்கும் போது இந்த பிஷப்பை வச்சு நம்ம செக் கொடுக்க முடியாது. நம்ம பானை இந்த சைடில் டைவெர்ட் பண்ணிவிட்டு இப்போ கிங்குக்கு வந்து ஒரு சூப்பரான செக் தரும். இப்போ கிங் வந்து சப்போஸ் இங்கே F8 வராருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பிஷப் எடுத்துகிட்டு வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த இடத்துல இந்த பிஷப் வந்து இந்த H5 ஸ்கொயரை வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ குயினால் வெளியில் வர முடியாது. இந்த சாக்ரிஃபைஸை பிளாக் சப்போஸ் அக்செப்ட் பண்ணாமல் வேறு ஏதாவது மூவ் ப்ளே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பிஷப்பை நம்ம இங்கேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் குயினால் வெளியிலேயே வர முடியாது. அதனால் இந்த இடத்துல பிளாக் வந்து இந்த பிஷப்பை வந்து அக்செப்ட் பண்ணியே ஆகணும். இந்த பிஷப்பை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு சூப்பரான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் D5. இதுதான் பார்த்தீங்கன்னா நைட்டுடைய மேஜிக்னு சொல்லுவோம். நைட் D5 மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட்டு குயின் H5 வந்து நம்ம தடுக்கிறோம். இப்போ குயின் H5 வந்தார்னு வச்சுக்கோங்களேன், நைட் F6 மூலிமா நம்ம வந்து ஒரு சூப்பரான ஃபோர்த் தரும். இது மூலிமா நம்ம வந்து குயினை வந்து வின் பண்ணிடலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா
ஈஸியாக வந்து ஒயிட் வந்து கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்கு அண்ட் அவர்கிட்ட சென்டர் பாஸ்அப் பண்ணலாம் இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால இப்போ பிளாக் என்ன பண்ணிடுறாருனா, நான் இப்போ என்னுடைய குயினை வந்து H5 கொண்டு வர மாட்டேன், ஏன்னா நீங்கள் வந்து நைட்டு F6 போட்டு ஃபோர் பண்ணி என்னுடைய குயினை வின் பண்ணிடுவீங்க. அதனால் நான் என்னுடைய கிங்கை வந்து ஃபஸ்ட்டு F7 கொண்டு வந்து உங்களுடைய நைட்டை வர விடாமல் நான் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாரு, கிங் F7 ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல பிளாக்குக்கு இன்னொரு ஒரு வழி இருக்குது. அவர் என்ன பண்ணிக்கலான்னா, அழகாக நைட் F4 ப்ளே பண்ணிக்கலாம். நைட் F4 மூலிமாவும் நம்ம வந்து இந்த H5 ஸ்கொயரை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இப்பயும் பிளாக்குடைய குயினால் H5 வர முடியாது. இந்த இடத்துல குயின் வந்து ஆல்ரெடி இப்போ நைட்டுடைய அட்டாக்ல இருக்காரு. இப்போ குயின் திருப்பி H4 வர முடியாது. H4 வந்தார்னா இந்த பான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. H5 வந்தார்னா இந்த நைட் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கிங் வந்து என்னதான் இப்போ E7 போனாலுமே நம்ம வந்து அழகாக நைட் XHD ப்ளே பண்ணிக்கலாம். திருப்பி நீங்கள் இந்த நைட்டை கேப்சர் பண்ணாலுமே நம்ம கிட்ட வந்து பாசர் பான்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம கேம் வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு அட்டகாசமான செஸ் ஸ்டடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இனி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப்